ஹலோ. அதாவது ஒரு அன்பர் வந்து எப்படியும் நம்பர் கிடைச்சு போன்ல தொடர்பு கொண்டாருங்க. அவருக்கு வந்து ஒரு சூழ்நிலைங்க, அந்த சூழ்நிலையும் ஏத்துட்டாரு. சூழ்நிலைக்கு அப்புறம் வர்ற விளைவும் ஏத்துட்டாருங்க. அந்த விளைவுக்கு அப்புறம் வந்த விளைவுல தான் வந்து என்ன கேக்குறாருன்னா, இந்த ஞான விடுதலை புக் படிச்சிருக்காருங்க. அதுல வந்து அடிமனம் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய காத்துட்டே இருக்கு அப்படின்னு போட்டு இது வாசகம் வருதுல்லங்க, அதை வச்சுதான் குவெஸ்டின் கேட்டாருங்க. அதில் நீங்க உறுதி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. சூழ்நிலை சொல்லியேதான் கேட்டாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு இடத்துல லேண்ட் வச்சிருக்கிறாருங்க. லேண்ட்ல வந்து போர் போட்டிருக்காரு. போர்ல போட்டு தண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த தண்ணி வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பண்ணை தொழில் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இப்ப அந்த இடம் வந்து எல்லாம் சைட்ட பிரிச்சு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன நினைச்சாருன்னா, வீடுகளே இப்போதைக்கு வர போறது இல்ல, நம்ம வாட்டர் கொண்டு போறதுக்கு இடைஞ்சல் இல்ல அப்படின்னு இருந்திருக்கிறாருங்க. ஒரு அசால்ட்டா இப்ப வந்து அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, வீடு வர்றதுக்கு. ஆனா வந்துருச்சு. இப்ப அவரு தண்ணி கொண்டு வர்றதுக்கு இடைஞ்சல இருக்கு போல இருக்குதுங்க. அப்ப நம்ம பண்ணை, அது வந்து சூழ்நிலைங்க. அப்ப பண்ணை தொழில் நம்மள முடங்கி போயிட்டான். அவங்க ஃபேமிலியில அவர் சார்ந்து இருக்கிறவ என்ன பண்றது அப்படின்னு ஒரு பிரச்சனைங்க. சரி, அப்ப வந்து தொழில், அதாவது அந்த அந்த சூழ்நிலையும் ரைட்டுங்க, தொழில் முடங்கிறது ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப அந்த இடத்துல வந்து ஆள் அடிமனம் வந்து உதவிக்கு வருமா அப்படின்னு குவெஸ்டின் கேக்குறாரு. அதுக்கு வரும் சொன்னா அதுக்கு உறுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஒண்ணுதான் கேட்டாருங்க, நாளைக்கு நேர்ல வரேன்னு சொல்லிட்டாருங்க. அதனால இப்ப அந்த பதில் நான் சொல்ல வேண்டியது இல்ல, நாளைக்கு தான் நான் பதில் சொல்லணுங்க அவருக்கு. அது எப்படிங்க சொல்றது? இப்ப இதெல்லாம் நம்ம வந்து எல்லாம மனதோட சம்மந்தப்பட்டதுதான். சிலது வந்து அது அடி மனசுங்கிறத விட ஆள் மனசு தான் நம்ம சொல்றோம். ரெண்டாவது இது எப்பவுமே நமக்கு அதுடைய இது வந்து நம்ம உறுதி கொடுக்கறதுன்னு சொல்லி சொன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு போயிருதுல. நாம உறுதி கொடுக்கறதுன்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்த்துங்கும் போது நம்முடைய மனது நம்முடைய கண்ட்ரோல்ல உள்ளது எல்லாமே நம்ம மனசு மட்டும்தான் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அடி மனசு ஆள் மனசுங்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது. நம்ம கண்ட்ரோல் இல்லாததுக்கு நாம உறுதி கொடுக்கறதுன்னு சொல்லி சொன்னாலே, நாம உறுதியோட இருந்தோம்னு சொன்னாலே நம்ம மனசான வேலை செய்யும், ஆள் மனசு எப்படி வேலை செய்யும்? ஆமாங்க ஐயா, அப்படி வேலை செய்யாதுங்க. அவர் புக்ல படிச்சது வச்சேதான் கேக்குறாரு. நாம நம்ம மனசுக்கு தான் அதிகாரிய ஒழிய அடி மனசுக்கும் ஆள் மனசுக்கும் நாம அதிகாரி கிடையாது. சரிங்க, அப்ப அது நாம வந்து அந்த அதிகாரத்துல தலையிடாம இருந்தாதுன்னா அது வேலை செய்யும். சரிங்க, நம்ம உறுதி கொடுக்கறதுன்னு சொல்லி சொன்னாலே, நம்ம உறுதி வாங்கிட்டோம் சொன்னாலே அது ஆள் மனசுக்கு, ஒரு ஆள் மனசுக்கு நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல எடுத்த மாதிரி தான் ஆகும். அது ஆள் மனசுக்கு உடைய பலத்தை குறைச்சிடும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, உதவி வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி உதவி தான் வரும்னுட்டு எப்படி பார்க்க முடியும்? நம்ம எதிர்பார்க்கிற உதவியோட வேற மாதிரி கூட வரும். நம்ம வந்து முழுக்க முழுக்க நமக்கு வந்து நோக்கம் வந்து தண்ணியை கொண்டு போறதோட நோக்கம்ங்கிறது நமக்கு காரியம் சத்திய ஆகணும் அவ்வளவுதானே. தண்ணியை கொண்டு போறதான்ட்டு இல்ல, மொத்தத்துல தண்ணி கொண்டு போறதுனால ஏதோ ஒரு இது இந்த இடம் வழியே கொண்டு வர முடியலன்னா வேற ஏதாவது வழியாவது புலப்படும். அது வேற கொண்டு வரதுல எந்த வழியில் சாத்தியமே இல்லைங்க. அதுல சாத்தியம்னா அந்த சன்னி கொண்டு போறதுன்னு அந்த பிள்ளை மொத்தத்துல நம்ம இது நோக்கமே வந்து அது என்ன, எதுக்காக தண்ணி கொண்டு போறாரு அங்க அடுத்த இடத்துக்கு? அவர் வந்து பண்ணை தொழில் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணை தொழில்னா, பண்ணை தொழில்னா என்ன தொழில்? பண்ணை தொழில், கோழி பண்ணி இருக்காங்க. கோழி பண்ணையா? சரி, அதுக்கு வந்து வேற ஏதாவது வழியில போறதுக்கு என்ன வரல, வேற இது வரலாம்ல? தண்ணி கொண்டு போகணுங்கிறது இல்ல, ஏதோ அதுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு வேற ஏதாவது வழியை பண்ணலாம்ல? இது மட்டுமே நினைச்சுட்டு இருந்தோம் சொன்னா இது மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆமாங்க, வேற எதுவும் நினைக்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து இப்ப என்ன கேட்டா, வேற தொழிலுக்கு போறதுக்கு அவருக்கு வந்து வேற தொழிலும் தெரியாது. அதுக்கு தண்ணி வேணுங்கிறது கூட, தண்ணி வேற ஏதாவது வழியில சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணிட வேண்டியதானே? அது முயற்சி பண்ணி பாத்தாருங்க. அப்ப வந்து பிசினஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறாருங்க. பிசினஸ் வந்து லாஸ் ஆகுது, ரைட், அதையும் ஏத்துக்கிறாருங்க அவரு. அதுக்கப்புறம் வந்து என்னோட சூழ்நிலை என்ன, ஃபேமிலியை பாதுகாக்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வாழ்ந்து வந்துட்டேன், அது பூராமே போயிருமா? அப்ப வந்து இந்த இதெல்லாம் வந்து புறத்துக்காக உள்ளது. ஆனா புறத்துக்காக உள்ளத வந்து அதுக்குமே சில வழிகள் பண்ணும். அது நம்ம நம்ம அகத்துல இருந்து செய்யறதுதான்.
பட் இருந்தாலும் நம்ம அகத்துக்கு தானே நம்ம இப்ப இது எல்லாமே அகம் சம்பந்தப்பட்டது தானே நம்ம பேசுறோம். அகம் சம்பந்தப்பட்டது நம்ம வந்து நாம கையில எடுக்கிற வரைக்கும் நம்ம மன உளைச்சல் தான் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கும். நம்ம கையில எடுக்காத விட்டுட்டோம்னாதான் இந்த பிரச்சனை தீரும். ஆனா அவருக்கு வந்து இந்த புக்கு படிச்சதுனால வச்சு இந்த குவெஸ்டின் கேக்குறாரு. அதாவது நம்ம அனுபவங்கள் வந்து விட்டுட்டோம்னா ஆழ்மனம் வந்து உதவிக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் படிச்சுட்டாரு.